சென்னை திருவற்றியூரில் பட்டினத்தார் சமாதிக்கு அந்த சித்தர்கள் மகான்கள் இருக்கக்கூடிய சமாதிக்கு எப்போயாவது போய்ட்டு வர்றதே என்னுடைய பழக்கம் அப்படி போயிட்டு வரும்போது அங்கே வந்து ஐயாவை பற்றி அந்த ஓங்காரங்குடியில் கனக காட்சி போடுறாங்க இல்லைங்களா டிவியில் ஒளி ஒளி நாடாக்கள் அது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் அது சென்னை திருவர்த்தியூரில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் சமாதியில் தான் முத முறை கேள்விப்பட்டேன் இங்கே கொடுக்குற நோட்டீஸ் எல்லாமும் அங்கேயும் கொடுத்துருந்தாங்க அதன் பொருட்டு தான் வந்தேன் வந்தது முத முதல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறை தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்துச்சுனாக்க ஒரு முறை ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா ரெண்டு முறை ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு நாள் வந்து தங்குறதே எப்போதும் போல் வழக்கம் இங்கே வந்து என்னுடைய அனுபவங்கள் வந்து ஐயா வந்து எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரெண்டாவது சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் இவங்களை வணங்கினா தான் பிறவியை வந்து ஒழிக்க முடியுன்றதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அது வந்து முற்றிலும் உண்மை எப்படி உண்மை அப்படின்னாக்கா அதெல்லாம் சித்தர்கள் மகான்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு காலகட்டங்களில் கண்டுபிடிச்சி மனித மக்களுக்கு என்னென்ன தேவை அடிப்படை வசதிகளுக்கு எப்போயும் குறை இருக்காதுன்றாங்க அது வந்து அவங்கவுங்க வழிபாடு செய்கிறது மூலிமா சொந்த அனுபவத்தை வச்சே நீங்கள் எல்லாத்தையுமே அளவுகோள் இடலாம் இன்னொன்று அளவு இப்போ கடந்த கருணை உள்ளவங்கள நம்ம தான் போய் எப்போவுமே கேட்கணும் அங்கே வந்து பணமோ செல்வாக்கோ புகழோ மற்ற எந்த ஒரு விஷயங்களோ என்பது பயன்படாது நாம் எந்த அளவுக்கு உண்மையாக வேண்டோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ரிசல்ட் என்பது வரும் அதே சமயத்தில் கர்மங்களை நம்ம அனுபவிக்கணும் என்பதும் விதிதான் அந்த அனு அதாவது எப்படி வந்து ஒரு நீண்ட நெடியை பயணத்தில் போகும்போது ஒரு ஆழமரம் தண்ணி சாப்பாடெலாம் கிடச்சா பயணத்தை தொடர முடியுது அது மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம தொடர்கிறதுக்கு மேற்கொண்டு நம்மளுக்கு தைரியங்கள் வர்றதுக்கும் வரக்கூடிய கர்மங்களை எதிர்கொள்வதற்கும் ஒரு மனப்போக்குவமும் ஒரு பாதுகாப்பும் தேவை அதனால தான் நம்ம இந்து மதத்தில் எப்போவுமே குருவை வந்து முன்னெடுத்து சொன்னாங்க ஐயா அவங்க வந்து எப்போவுமே சித்தர்கள் ஞானிகளை நம்ம வணங்குறது மூலியமாக அவங்களே குருவாக வந்து நமக்கு அருள் செய்வாங்கன்னு என்னுடைய சொந்த அனுபவத்தில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சாவது சொல்லலாம் பொதுவாக சொந்த அனுபவங்களை சொல்லக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு அந்த குறிப்பை மட்டும் சொல்கிறேன் அது மாதிரி நிறைய அனுபவங்கள் சொந்த வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு நடந்துக்கிட்டும் இருக்குது ஐயா எனக்கு முதல் முறை பார்த்து எனக்கு முதல்ல அழிச்சிட்டு போனது ஐயா நடராஜன் இருந்தாங்க இங்கே அவங்க தான் என்னை முதல் முதல்ல ஃபஸ்ட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லும் போது வந்து அழிச்சிட்டு போனாங்க அந்த காலகட்டங்களே நான் நான் இங்கே வந்து ரவி ஐயாவோட அறிமுகமான நான் அப்புறம் ஃபோன்லேயும் பேசுவேன் இங்கே வராட்டி கூட வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு முறைக்கு மேலேயாவது ஃபோனில் ஐயாவோட பேசுவேன் நிறையா தொடர்ந்து அன்பர்கள் வர்றதுனால என்னுடைய கால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அவரோட டைம் தெரிஞ்சு பேசுவேன் மற்றபடி அவருக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் என்பதெல்லாமும் செய்வேன் என்னால் என்ன அவர் என்னென்ன வாங்கிட்டு சொல்கிறாரு மற்ற வேலைகளுக்கு போகும்போது என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறது அது மாதிரி அதில் எனக்கு இயல்பாகவே ஒரு நாட்டம் என்பது வந்துருச்சு ரெண்டாவது நமக்கு சுற்றி இருக்கிறவங்க ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டி தொடர்ந்து அதில் போகும்போது தான் நம்மளுக்கும் அந்த மார்க்கத்தில் தொடர்ந்து பயணம் செய்யணுன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் இவ்வளோ வருஷமாக ஐயா வந்து பல விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காரு அப்போ இப்போ காலகட்டங்களில் சூடி மூலிமா பல குருமார்கள் வந்து ஐயாவுக்கு சொல்கிறது மூலிமா தான் நமக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் அவர் எந்த அளவுக்கு தவம் பண்ணியிருந்தால் சித்தர்கள் அவருக்கு சொல்லுவாங்க அந்த விஷயங்களைன்றது உணரக்கூடிய அறிவும் பரிபோக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக அந்த ஐயா உட்காந்து தவம் பண்ண அந்த ரூமில் உட்காந்துட்டு போனாலே எனக்கு ஒரு தனி ஒரு சாந்தம் வந்து வர்றதை நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் இங்கே வர நிறைய பேருங்களுக்கு அது இந்த ரூம் காலையில் திறந்து வைப்பீங்க சாயந்தரம் திறந்து வைப்பீங்க அந்த இடத்துல போனால் ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது தெரியுது நான் அது வந்து பொதுவாக சொல்லக்கூடாதும்பாங்க நான் வந்து இங்கே வந்து அதெல்லாமல் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து படித்தது வாழ்க்கையில் நம்ம அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருக்கும் வாழ்க்கையில் அப்படி இருப்போம் அப்படி இருப்போம் நினைப்பேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய விதி ஒரு வழிகளில் கூட்டிகிட்டு போகும்போது பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உணருவாங்க அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஐயா ஐயாக்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் அவர் எப்போவுமே சொல்லுவார் தொடர்ந்து அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது ரெகுலராகவே எனக்கு இங்கே வந்ததுலேருந்தே அது ஒரு பழக்கமாகச்சு நான் வந்து அது செய்யாமல் இருந்தால் ஏதோ இறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்கிற அளவுக்கு அது அளவுக்கு ஒன்றி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நிறைய பேருக்கு அதாவது இந்த ஃபீல்டில் விருப்பப்பட்டு வரவங்களுக்கு சித்தர் மார்க்கத்தில் நம்ம இருக்கிறதுனால சூடி மூலியமாக பார்க்கக்கூடியதில் நிறையா விஷயங்கள் வந்து அது அகஸ்தியரையாவோட இருந்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியங்களும் ஓலைச்சூடிகள் மூலிமா சொல்லக்கூடியவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் கிடச்சிருக்கு அது மூலிமா சொல்கிறத நம்ம ஓரளவுக்கு நம்மளால் நமக்கு அறிவு கேட்ட தூரம் வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லலாம் ஆனால் அடிப்படை உண்மை கருத்துன்றது என்றைக்குமே மாறாத கருத்து இல்லைங்களா இப்போ அன்னதானம் செய்கிறது தர்மம் செய்கிறது அதாவது மனிதன் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கணும் தானங்களில் பல வகை இருந்தாலும் அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணியங்களை தரும் தனக்கும் ஒரு சந்தோஷம் அடுத்தவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உடனடியாக தரக்கூடியதுன்றது ஐயாவனுடைய கோட்பாடு அதன் பிரகாரம் நம்ம எல்லாேருக்கும் சொல்லும்போதும் சொல்கிறது நிறைய பேர் செஞ்சவங்களும் சொல்லியிருக்காங்க வந்து இந்தமாரி மாற்றங்கள் என்பதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு ஒரு சில பேர் உடனேவும் ஒரு சில பேர் காலம் தாழ்த்தியும் சில பேர் செஞ்சு சலுப்படைஞ்சு அதாவது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி ஒரு காலகட்டங்கள் அனுபவம் வந்தப்பறம் சொன்னவங்களும் இருக்கிறாங்க அது மாதிரி பழ நம்மளோட பழகக்கூடியவங்களே வேற என்ன ஐயா இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீதும் இந்த உலக மக்கள் மீதும் ஒரு மனிதருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த அன்பு என்பது வரணும் அப்படின்னாக்க அவர் வந்து செஞ்ச பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களும் இந்த வரி இந்த பல ஜென்மங்களாக மகான்களை வணங்கிட்டு வந்ததுனால தான் ஏன்னா மகான்கள் எப்போவுமே தனக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க அது எல்லாேருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது தான் மாதிரி தான் ஐயாவும் அந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பல வகைகளில் வரக்கூடிய இடையூறுகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கள் சித்தர்களிட்ட வேண்டிக்கிறாங்க அதுமாதிரி நல்லது ஒரு வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் அமையணுன்றது தான் அவருடைய ஆசை நிறைவேறிச்சுன்னா நான் வந்து இந்த சங்கத்தோடு தொடர்பு வச்சுருக்கிறது என்னுடைய ஆசை நிறைவேறியதாக தான் நான் நினைக்கிறேன் நன்றி